Hello viewers, welcome to my channel. Today we are going to read The Deserted Village by Oliver Goldsmith. Summary. Oliver Goldsmith, The Deserted Village is a masterpiece of Oliver Goldsmith. Goldsmith எழுதின நிறைய படைப்புகளில் அவருடைய சிறந்த படைப்பு ஒன்று எதுன்னு பார்த்தோன்னா த டெசர்டட் வில்லேஜ். இந்த போயம் எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா 26 May 1770 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. த ஸ்ட்ராங் மிக்சிங் ஆஃப் பர்சனல் ஃபீலிங் சஜஸ்ட் தட் ஆபன் மே ஹவ் பீன் த ஐரிஷ் வில்லேஜ் ஆஃப் லிசாய் ஆஃப் கோல்ஸ்மித் சைல்ட்ஹுட். ஸோ இந்த ஆபன் அவர் மென்ஷன் பண்ணியிருக்க ஆபன் பிளேஸ் வந்து எதை ரெஃபர் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா அவருடைய சைல்ட்ஹுட், சிறு வயதில் அவர் வாழ்ந்த இடமான கிராமமான லிசாயை வந்து குறிக்குது. இந்த போயம் த டெசர்டட் வில்லேஜ், ஆலிவர் கோல்ஸ்மித் டெல்ஸ் அ சிம்பிள் ரெஸ்டிக் லைஃப் அண்ட் ஹாப்பினஸ், சாதாரணமான கிராமப்புற வாழ்க்கை பற்றியும் அங்கே கிடைக்கிற சந்தோஷத்தை பற்றி தான் இந்த போயமில் அவர் விளக்கியிருக்காரு. ஹி இஸ் டிஸ்டர்ப்டு வித் த டிஸப்பியரன்ஸ் ஆஃப் திஸ் லைஃப். அவர் சந்தோஷமாக தன் சிறு வயது நாட்டில் கழித்த அந்த கிராமம் வந்து இப்போது பாழாக கிடக்குது. சயின்ஸ் ஆஃப் டிகே ஆர் எவ்ரிவேர், எல்லா இடத்துலையுமே அதுக்கான அடையாளங்கள், பாழாக போன கட்டடங்கள் எல்லாமே அதுக்கு அந்த கிராமத்துக்குள்ளே இருக்குது. த ரிச் கிராப் த ரைட்ஃபுல் லேண்ட் ஆஃப் த பெசன்ட், டிசோன்ட் ஹிம் அண்ட் ஃபோர்ஸிங் ஹிம் டு எமிக்ரேட். ஸோ இந்த ரிச் பீப்புள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெசன்ட் அந்த கிராமத்தில் வாழ்ந்த விவசாயங்கிட்ட இருந்து கட்டாயமாக அவங்களுடைய நிலத்தை பறித்து அவங்கள அந்த கிராமத்தை விட்டு போக சொல்லி வலியுறுத்தியிருக்காங்க. ஆல் த்ரூ ஹிஸ் லைஃப் ஈ ஹேட் ப்ரிசர்வ் த ஹோப் ஆஃப் ரிட்டர்னிங் டு ஹிஸ் நேட்டிவ் வில்லேஜ் அண்ட் ஸ்பெண்டிங் த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் ஆஃப் ஹிஸ் லைஃப் இன் ரெஸ்ட் அண்ட் பீஸ். ஆல் த்ரூ ஹிஸ் லைஃப், அவருடைய வாழ்நாள் முழுவதும் எப்படியாவது தன்னுடைய சொந்த கிராமத்துக்கு போகணும், தன் கடைசி நாட்களை அங்கே வாழணும், அங்கே கழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோல்ஸ்மித் விருப்பப்பட்டிருக்காரு. ஈ ஹேட் ட்ரிம்ட் ஆஃப் என்ஜாயிங் த ரஸ்டிக் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஹிஸ் பாய்ஹுட் வித் இஸ் நாலேஜ் அண்ட் டேல்ஸ் ஆஃப் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸஸ். நிறைய முறை அவருக்கு என்ன கனவு காண்டிருக்கான்னு பார்த்தோன்னா அவருடைய ரஸ்டிக் ஃப்ரெண்ட்ஸோட, கிராமத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடுற மாதிரியும், அதுவும் அறிவுபூர்வமாக விளையாடுற மாதிரியும், அவருடைய அனுபவங்களை வந்து கதையாக சொல்கிற மாதிரியும் அவர் கனவு கண்டிருக்காரு. இட் வாஸ் ஹிஸ் எக்ஸ்பெக்டேஷன், அவருடைய எதிர்பார்ப்பு என்னன்னு பார்த்தோன்னா ஆஃப்டர் லைஃப்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வேர் ஓவர், அவருடைய கடமைகள்லாம் முடிஞ்ச பிறகு ஹீ வுட் ரிட்டர்ன் டு ஹிஸ் ஓம், அவருடைய சொந்த கிராமத்துக்கு வரணும், அண்ட் டை அமிஸ்ட் இஸ் லவ்ட் சரௌண்டிங்ஸ். எந்த சூழலை அவர் விரும்பினாரோ அந்த சூழலே வாழ்ந்து தன் நாட்டில் கழிக்கணும்னு சொல்லிட்டு கோல்ஸ்மித் விருப்பப்படுறாரு. பட் ஹிஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஹவ் நவ் பீன் கம்ப்ளீட்லி டிஸ்ட்ராய்ட், அவருடைய எதிர்பார்ப்பு ஃபுல்லாகவே அழிஞ்சு போச்சு. இட் வுட் ஹாவ் பீன் என்ஜாய்ஃபுல் ஃபார் ஹிம் இஃப் ஹீ குட் ரிட்டையர் ஃப்ரம் எ லைஃப் ஆஃப் டெம்டேஷன் அண்ட் ஸ்பெண்ட் ஹிஸ் டேஸ் இன் எ சச் எ பிளேஸ். ஸோ அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் அவர் நினச்ச மாதிரி அந்த கிராமத்துக்குள்ளே வந்து அந்த கடைசி நாட்டில் கழிச்சிருந்தால் அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். ஆனால் அது நடக்கலை. லைஃப் ஆஃப் டெம்டேஷன் சொல்கிறது அவருடைய வழக்கம் போல் வாழ்க்கை, அவருடைய முடிக்க வேண்டிய கடமைகள் கூட நம்ம சொல்லலாம், அடுத்தடுத்து அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கோம் இல்லையா, தட் இஸ் லைஃப் ஆஃப் டெம்டேஷன். அதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு தன் கடைசி நாட்கில் அவருடைய சொந்த கிராமத்துக்கு வந்து கழிக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்பட்டிருக்காரு. தாட்ஸ் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் ரிவைவ் இன் த போயட்ஸ் மைண்ட், மெமரிஸ் ஆஃப் த பீஸ் அண்ட் பிளஸ்னஸ் ஆஃப் ஆபன் ஆஸ் இட் யூஸ் டு பி இன் இஸ் பாய்ஹுட் டேஸ். தாட்ஸ் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் ரிவைவ், அதுவும் இல்லாமல் அவருடைய எப்போல்லாம் அவர் அந்த ஆபன் கிராமத்தை பற்றி நினைக்கிறாரோ அப்போல்லாம் அவருக்குள்ள ஒரு சமாதானம், அண்ட் பிளஸ்னஸ் ஆஃப் ஆபன், அந்த எவ்வளோ ஒரு கடவுள் வந்து அந்த கிராமத்தை வந்து பிளஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு அந்த கிராமத்துக்கு நினச்சி. ஹி ரீகால்ஸ் த ப்ளெஷர் அண்ட் த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சவுண்ட். அது மட்டும் இல்லாமல் அந்த சின்ன வயசில் இருக்கும்போது அவருக்கு கிடைத்த ப்ளெஷர், அவர் அனுபவித்த சந்தோஷங்கள், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சவுண்ட், வெவ்வேறு விதமான ஒலிகள், தட் ரோஸ் இந்த வில்லேஜ், கிராமத்துக்குரிய சிறப்பான அது பேர்ட் சவுண்டாக இருக்கலாம், அனிமல் சவுண்டாக இருக்கலாம், எல்லாத்தையும் அவர் ரசிச்சிருக்காரு. இந்த டஸ்க் ஆஃப் த ஈவினிங், அதுவும் அந்த ஈவினிங் டைமில் பறவைகளோட அந்த கீச்சிடும் சத்தம், த சாங் ஆஃப் த மில்க் மேட் பால்காரியோட சவுண்டு, த லோவிங் ஆஃப் கவுஸ் மாடுகள்லாம் கத்துற சத்தம், த கேக்லிங் ஆஃப் கீஸ் வாத்துங்கள்லாம் வந்து கத்துற சத்தம், த வெரி ஷவுட்ஸ் ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரன். ஸோ இது எல்லாமே ஸ்கூல் சில்ட்ரன் திரும்பி வீட்டுக்கு வரப்போ அவங்களுடைய சந்தோஷமான குரல், இதெல்லாம் அவர் கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு. த பாக்கிங் ஆஃப் த வாட்ச் டாக்ஸ், அது இல்லாமல் வீட்டு வாசலுக்கு முன்னாடி கட்டியிருக்கிற அந்த வாட்ச் டாக்ஸ் அதோட சவுண்டு,
த கேர்ஃப்ரீ லாஃப்டர் ஆஃப் இன்னசென்ட் மைண்ட்ஸ் ஆஃப் த வில்லேஜ். அந்த கிராமத்தில் இருக்கிற அந்த இன்னசென்ட்டான பீப்புள், அவங்களுடைய சிரிப்பு எல்லாத்தையும் அவர் கேட்டு ரசிச்சிருக்காரு. பட் த கான்ட்ரஸ்ட் தட் ஹீ நவ் எக்ஸ்பீரியன்சஸ் இஸ் ட்ராஜிக். ஆனால் இப்போ அவர் வந்து பார்த்துட்ருக்க அவருடைய வில்லேஜ் பார்த்தோன்னா ஃபுல்லாக ட்ராஜிக், சோகமானதாக இருக்குது. தர் இஸ் நோ சவுண்ட் டு பி ஹர்ட். ஸோ அந்த கிராமத்தில் எந்த ஒரு சவுண்டுமே கேட்கப்படலை. ஆன் த ஈவினிங் ப்ரீஸ் ஒன்லி ஒன் புவர் விண்டோ ரிமைன்ஸ் எ விட்னஸ் ஆஃப் ஆல் தட் த வில்லேஜ் ஹேட் பீன். புவர் விடோ, ஒரே ஒரு புவர் விடோ தான் அந்த கிராமத்துக்குள்ளே இருக்காங்க. எல்லாமே விட்னஸ் எல்லாத்தையும் விளக்கக்கூடியவங்க அந்த புவர் விடோ தான். ஷி நவ் இன் ஹர் ஓல்ட் ஏஜ், வயசாகிடுச்சு, இஸ் ஃபோர்ஸ் டு கேதர் வாட்டர் கிரீஸ். அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க, வாட்டர் கிரீஸ் அங்கே இருக்கிற ஓடைகள்லேருந்து தண்ணி எடுக்க போயிட்டுருக்காங்க. ஃபார் ஹெர் ஃபுட், அவங்களுடைய உணவுக்காகவும், ஃபேகட்ஸ் டு கீப் ஹெர் வார்ம். ஃபேகட்ஸ்ன்றது இங்கே நெருப்பு எரிக்கிறதுக்கான குச்சிங், அதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நெருப்பு பற்ற வச்சு அது மூலமாக அவங்க வந்து என்ன பண்ணாலும் அவங்கள வந்து ஹீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஷி ஒன்லி கேன் எக்ஸ்பிளைன் த சேட் ஸ்டோரி ஆஃப் ஆபன். ஸோ ஆபனுக்கு நடந்த எல்லா நிகழ்வுகளையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியவங்க யாருன்னு பார்த்தோன்னா த விடோ விமன். பட் நவு ஷி பிகேம் ஓல்டு, சேஞ்ச் ஃப்ரம் ப்ராஸ்பரி டு டிசோலேஷன். எப்படி வந்து ப்ராஸ்பரிட்டியான ஒரு லேண்ட் வந்து டிசோலேட் டெசர்ட்டடாக மாறி போச்சு. ஸோ அதை வந்து அந்த விடோ உமன் தெளிவாக சொல்கிறாங்க. ஹவு த ரிச் பீப்புள் கிராப் த லேண்ட்ஸ் ஆஃப் த பெர்சன்ஸ், எப்படி வந்து அந்த பணக்கார மக்கள் வந்து அவங்களுடைய சொந்த டெவலப்மெண்ட்டுக்காக அந்த ஏழை மக்களை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தினாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க நிலங்களை வந்து எப்படி பறிச்சுக்கிட்டாங்க, அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து எப்படி கொடுமைப்படுத்தினாங்க. ஈவன் சொல்லப்போனால் இந்த போயமில் வர ஒரு முக்கியமான நிகழ்வு என்னென்னு பார்த்தோன்னா, ஒரு பெண் வந்து அவங்களுடைய குழந்தைக்கு வந்து பால் கொடுத்துட்ருப்பாங்க, அவ்வளோ கூட அவங்கள கூட முடியை பிடிச்சிட்டு வந்து அவங்கள வெளியே தரத்தினு இழுத்துட்டு வந்து பால் கொடுக்காதபடி வேலை செய்யும்படி அவளை வற்புறுத்திருக்காங்க. இன்னும் பல குடும்பங்கள்லாம் வந்து இந்த கிராம மக்கள் அனுபவிச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கிராமத்தை விட்டுட்டு அமெரிக்காவை நோக்கி அவங்க படையெடுக்கிறாங்க. ஸோ இது முழுக்க முழுக்க கிராமப்புறத்து மக்களையும் அவங்களுடைய வாழ்க்கையும் வந்து கோல்ட்ஸ்மித் வந்து இந்த போயமில் அழகாக விளக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய கனவு கிராமம் என்று அழைக்கப்படுகிற ஆபன் கிராமத்துக்கு நிகழ்ந்த அழிவையும் அவர் சொல்லியிருக்காரு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.